ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா 17th அன்னைக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டே. ஸோ அவருக்காக பார்த்தீங்கன்னா கேரட் அல்வா செய்யலான்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு முடித்தோடனே கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு எந்த கோயிலுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோயில். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா வந்து ஷூட்டிங் எடுக்கிற டெம்பிள். ஸோ ஈரமான ரோஜாவே, பேரன்பு, பாண்டியன் ஸ்டோர் இந்த மாதிரி வந்து ஷூட் பண்ணுற கோவில் இது. ஸோ வந்து ஷூட் பண்ணுற டைமில் வந்து நாங்கள் போகல, பட் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு டைம் ஷூட் பண்ணும்போது நான் வந்து வீடியோவை ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வந்து காலையில் வந்து துணியெல்லாம் துவைச்சி போட்டாச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா வந்து செம்ம மழை. ஸோ டவுட்லேயே தான் துணியெல்லாம் துவைச்சி போட்டிருக்கேன். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒன் டே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான் சாமான் வாஷ் பண்ணல. ஸோ அதுக்கு அடுத்த நாள் தான், அதாவது இன்றைக்கி வந்து நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ ஒன் டே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து சாமான் வாஷ் பண்ணாமல் தேவைப்படுறது மட்டும் வாஷ் பண்ணி விட்டுட்டேன். ஏன் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து மென்சஸ் ப்ராப்ளம். ஸோ பார்த்திங்கன்னா டீ காலையில் போட்டுட்டு இருக்கிற வேலைலாம் எப்படி வந்து இந்த மென்சஸ் டைமில் வந்து ஹேண்டில் பண்ணுறேன்னு தான் காட்ட போகிறேன். மார்னிங் பார்த்திங்கன்னா வந்து தோசை ஊற்றிட்டு சட்னி செய்யலான்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து ஹெவியாக பண்ண மாட்டேன் இந்த மாதிரி டைம்லலாம். ஸோ க்ரோனட் சட்னி, அதாவது கலக்கா கொட்டை சட்னி பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து ஃபுல்லாக போட்டிருக்கேன். வேணுன்றவங்க அந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துக்கோங்க. மார்னிங் வந்து சிம்பிளாக வந்து தோசையில் இட்லி போட்டு சட்னி வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரே ஒரு எனக்கு ரொம்ப டென்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வீட்டை அரேஞ்ச் பண்ணுறது தான். எப்படி இருக்குது பாருங்கள் ஓவராலாக. ஸோ இந்த வீட்டை வந்து நீங்கள் வந்து ஹோம் டூர் போட சொல்லி நீங்கள் கேட்டீங்க, பட் வந்து ஒன் டே வந்து நான் அரேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். அடுத்த நாளுக்குள்ளே இந்த மாதிரி நிலைமையில் வந்து என்னோடய ஹஸ்பண்டும் பாப்பாவும் மாற்றிடுறாங்க. என்னால் நிஜமாக ஹோம் டூர் போட முடியல. நான் அவங்க எல்லாருக்கும் சாரி சொல்லிக்கிறேன், பட் கண்டிப்பாக ஒன் டே நான் வந்து போடுறேன். யூனிட்டி டேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னு சொல்லி. டெய்லி ரொட்டீனா, பாத்ரூம் டூரா, இல்லை கிச்சன் டூரா, இல்லை பியூரோ ஆர்கனைசேஷன் வீடியோவா அப்படின்னு கேட்டிருந்தேன். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஓட்டிங் பார்த்தீங்கன்னா டெய்லி ரொட்டீனுக்கு தான் அதிகமாக வந்திருக்கு. அடுத்த செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா பீரோ, மீதியெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக வந்து பீரோ எப்படி அரேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு சொல்லி காட்டுறேன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து மென்சஸ் டைமில் வந்து எப்படிலாம் ஒர்க் ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் காட்ட விரும்புகிறேன். ஏன்னா வந்து என்னமாரி பல லேடிஸ் வந்து இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லி தான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி வந்து யூடியூப்பில் சொன்னதில்லை, பட் நான் தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும், கொஞ்சம் புதுசாக இருக்கும்னு சொல்லி தான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பெட்ஷீட்லாம் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஹாலுக்கு வந்துடலாம். ஸோ ஹால் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே மெஸ்ஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் வந்து குனிஞ்சு நிமிடும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. ஸோ ரொம்ப பேக் பெயினோட தான் இடுப்பு பிடிச்சிட்டே தான் நான் வந்து வேலை செய்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அந்த ரெண்டு நாள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே செகண்ட் டே வந்து ரொம்ப முடியாமல் போயிடும். அது ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா நான் அந்த பெட்டை விட்டு எழுந்துக்க முடியாது. மாதிரி டைம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணிவிடுவேன். அப்படி இல்லைனா நான் வந்து சாம்பார் வச்சுட்டு பொதுவாக வந்து காலையிலையும் மதியானம் சாம்பார் வச்சுருவேன், இல்லை மதியானத்துக்கு மட்டும் ரசம் வச்சுருவேன், காலையில் வந்து சட்னி டைப்பில் அப்படி வச்சுருவேன் நான். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து சம்டைம் உங்களால் முடியலனா நீங்கள் வந்து காலையில் சட்னி வச்சுடுங்க, மதியானம் சாம்பார் அப்படி ரசம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஹெவியாக வந்து எப்போவுமே வந்து லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணாதீங்க, அதேமாதிரி ஹெவியாக ஒர்க்கும் அந்த டைமில் செய்யாதீங்க. ஏன்னா அந்த ரெண்டு மூணு நாள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம இன்னும் ப்ரெஷர் பண்ண பண்ண நம்மளுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ஸ்டொமக் பெயின் அதிகமாக இருக்கும். ஸோ வீடெல்லாம் பெருகி முடித்தவொடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு வந்து ஒலை வச்சுருக்கேன். ஸோ வந்து அரிசிலாம் கழுவிட்டு அந்த நல்லா பாயில் ஆகிட்டவுடனே நான் வந்து அரிசி போட்டுருவேன். ஸோ அது போட்டு முடிச்சிட்டவனே பார்த்திங்கன்னா நான் சாமான் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் வந்து பாதி சாமான் தான் தொலக்கினேன், மீதி வந்து கொஞ்சம் தொலக்கிக்கலான்னு வந்து விட்டுருவேன். இந்த மூணு நாள் பார்த்திங்கன்னா என் லேடிஸ்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதே ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்டொமக் பெயினாக இருக்கும். ஸோ டெலிவரிக்கு அப்புறம் கூட அந்த பெயின் வந்து மோஸ்ட்லி சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த டைமில் என்ன பண்ணுங்கள், வெந்தயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு ஒரு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிங்கன்னா வந்து கொஞ்சம் வார்ம் இருக்கும். நீங்கள் எப்போல்லாம் வலி வருதோ அப்பப்போ கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. இது சின்ன வயசுலேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். பெஸ்ட்டு ரிசல்ட், நான் காலேஜ் படிக்கும்போது கூட வந்து வெந்தயம் வந்து எப்போவுமே ஒரு பேக்கெட் எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு வயிறு வலிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுவேன். ஏன்னா வந்து அதை சூடு வந்து கம்மி பண்ணும். ஸோ இந்த டிப்ஸ் தெரியாதவங்களுக்காக இந்த டிப்ஸ் சொல்கிறேன். மென்சஸ் டைம்லலாம் மோஸ்ட்டாக நான்வெஜ் அவாய்ட் பண்ணுங்கள். ஜீர்ணம் வந்து ஆகாத ஃபுட்டெல்லாம் எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் இருக்காது, சில பேருக்கு இருக்கும். எனக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து வாமிட் வரும். ஸோ அதுக்காகவே நான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டைம் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஃபுட்டு எடுத்துகிட்டு ஆனால் வந்து எனர்ஜி தர மாதிரி சாப்பாடு சாப்பிடுவேன். ஸோ இப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து சாமான்
வந்து பாதி தான் கழுவி பாதி வச்சுட்டேன். ஏன்னா நான் வந்து ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேப் விட்டு நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்ன நானே வந்து நான் இந்த டைமில் கஷ்டப்படுத்திக்க விரும்பலை. அதே மாதிரி தான் நீங்களும் உங்களை வந்து கஷ்டப்படுத்திட்டு எந்த வேலையும் செய்யாதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சாப்பாடு வெடிச்சிருக்கேன், ரசம் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்டாக வந்து ஹெவியாக வந்து நான் சாப்பாடு செய்ய மாட்டேன். ஸோ பாப்பாக்கு மட்டும் வந்து எக் இருக்குது. ஹஸ்பண்ட் வந்து வெளியிலே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அவர் ஒர்க் விஷயமாக வெளியே போயிட்டார். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் வந்து ஒர்க் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. ஈவினிங் பார்த்திங்கன்னா எல்லா வெசிலும் வாஷ் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஸோ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த பிறகு தான் நான் வந்து இந்த வெசிலாம் வாஷ் பண்ணி முடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து கிச்சன் நான் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய். என்னோட திருமதி லலி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். பாய்.